ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்வி அக்வா ஃபார்ம். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபிட்லர் ஸ்க்ராப். இந்த ஃபிட்லர் ஸ்க்ராப்போட டிப் கேரிங் டிப்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது நம்மளோட மொதல் வீடியோ, அதாவது இது இப்போ தான் நம்ம நியூ சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட் வீடியோ இது. இந்த ஃபிட்லர் ஸ்க்ராப் வந்து நம்ம வீட்டில் எப்படி வளர்க்குறது, ஸோ அதுக்கு என்னென்ன மெயின்டெனன்ஸ், அது எத்தனை வருஷம் வாழும், ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து மேல் ஃபிட்லர் ஸ்க்ராப். ஸோ இது வந்து எப்பயுமே துருதுருன்னு தான் இருக்கும். ஸோ இதோட லைஃப் ஸ்பேன் வந்து டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து வாழும் இது. ஸோ இது வந்து ப்ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ நம்மளால் பண்ண முடியாது டேங்க்லலாம். ஸோ இது வந்து அந்த அதோட சுச்சுவேஷனில் மட்டும்தான் ப்ரீட் ஆகும். ஸோ மேலில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து அதோட அந்த ஃப்ரண்டில் இருக்கிற பொசிஷனில் வந்து அந்த ஒரு ஹேண்டு, அதாவது கொடுக்கு, அந்த கொடுக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ அதனால் அதை நம்ம மெயில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது சொல்கிறேன். ஸோ வந்து ஃபீமேல் இது வந்து வீட்டில் வந்து வளர்க்குறது வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ ஈஸியாகவே நீங்கள் வளர்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீமேலு. ஸோ ஃபீமேலுக்கும் அதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் தான் கிடையாது. பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சைடு வந்து கொடுக்கு பெருசாக இருக்குது, இதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஃபீமேல். ஸோ ஃபஸ்ட்டு கட்டினது வந்து மேல். ஸோ இந்த ஸ்க்ராப் வந்து என்னென்ன கலர் வெரைட்டியில் கிடைக்குதுன்னா, ப்ரௌன், க்ரீன், ஆரஞ்ச், ரெட்டு, எல்லோ, இந்த மாதிரி 5 கலரில் கிடைக்குது. ஸோ இது வந்து ஈஸியாகவே ஒரு பிகினர்ஸ் கூட இதை வந்து ஈஸியாக வளர்க்கலாம் வீட்டில். ஸோ அதுக்கு வந்து ஃபுல் அது வந்து வாட்டர்லேயும் இருக்கும், லேண்ட்லேயும் இருக்கும். ஸோ அதனால் வாட்டருக்குள்ளே போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சிஜன் இருக்கணும். ஆக்சிஜன் இருந்தால் அது கொஞ்சம் வளரும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப 2.5 இயர்ஸ் வளர்க்க ஏன் வளரலன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதோட சூழ்நிலை மாதிரி அதுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். அது வெளியில் அதாவது வைல்டில் அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் நம்மளோட டேங்க் செட்டப்பையும் அதே மாதிரி வச்சிங்கன்னா சூப்பராகவே அது வந்து நமக்கு லைஃப் வந்து அதுக்கு நிறைய இருக்கும். ஸோ இதோட ஃபீடிங் பார்ப்போம். இது வந்து நம்ம ஃபிஷ் ஃபுட்டு, சாதாரண ஃபிஷ் ஃபுட்டும் சாப்பிடும், பிளட் பாம்ஸ், ஆல்கே, ஸோ டையான ஃபிஷஸ் இது எல்லாமே இது சாப்பிடும். ஸோ இதை வந்து நீங்கள் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி மேலும் வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.